வணக்கம். விமானத்தின் கருப்பு பெட்டி என்றால் என்ன, அது குறித்து தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவையும் தாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே உலகில் எங்கென்னும் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானால் முதலில் செய்திகளில் அடிப்படும் பெயர் கருப்பு பெட்டி. விமானத்தின் ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி தேடப்பட்டு வருகிறது என்ற செய்தி நாம் காதுபட கேட்டிருப்போம். இந்த கருப்பு பெட்டி என்றால் என்ன, இது எதற்காக பயன்படுகிறது, இதற்கு கருப்பு பெட்டி பெயர் வந்தது போன்ற விமான கருப்பு பெட்டி சார்ந்த பல கேள்விகளுக்கான பதில்களும் சில சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கருப்பு பெட்டியின் முக்கிய அம்சமே விமானம். ஹெலிகாப்டரின் தகவல்களை சேகரிப்பது தான். இது ஏறத்தாழ 25 மணி நேர விதமான இயக்கத்தின் தகவல்களை சேகரிக்கும் திறன் கொண்டது. காக்பிட் எனப்படும் விமானி அறையின் உரையாடல்களை இது 2 மணி நேர அளவு சேகரிக்கும் திறன் கொண்டிருக்கும். கருப்பு பெட்டியானது விமானத்தின் டெயில் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். விமானத்தின் இந்த கருப்பு பெட்டியானது அவ்வளவு எளிதில் சேதமடையாது. இதன் CSMU எனப்படும் கிராஷ் சர்வைவபிள் மெமரி யூனிட் பெரும் விபத்து அல்லது வெடிப்பு நடந்தாலும் கூட கருப்பு பெட்டி சேதம் அடையாமல் பாதுகாக்கும் திறன் கொண்டது. மேலும் 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலும் கருப்பு பெட்டிக்கு எந்தவிதமான சேதம் உண்டாகாது என கூறப்படுகிறது. கருப்பு பெட்டியானது பல சோதனைகளுக்கு உட்பட்டு மற்றும் நீரில் 6000 மீட்டர் ஆழம் வரை தாங்குகிறதா என ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பிறகே விமானத்தின் பயன்பாட்டுக்கு பொருத்த. ரைட் சகோதரர்கள், விமானத்தை கண்டுபிடித்த ஆரம்ப காலம் முதலே ஃப்ளைட் ரெக்கார்டர் முறை இருந்து வருகிறது. ஆனால் அப்போது போதிய அளவிலான தரவுகள் ரெக்கார்ட் செய்யப்படவில்லை. ப்ரொஃபைலர் இயங்கும் டைரக்ஷன், பயண நேரம், வேகம், இன்ஜின் இயக்கம் போன்றவற்றின் தகவல்கள் மட்டுமே சேகரிக்கும் வண்ணம் இருந்தது. ஆஸ்திரேலியாவில் தான் முதல் முதலில் கமர்ஷியல் விமானங்களில் காக்பிட் உரையாடல் விவரங்கள் சேமிக்கப்பட்டது என அறியப்படுகிறது. கருப்பு பெட்டியை ஃப்ளைட் ரெக்கார்டர் என்று அழைப்பர். இது பொதுவாக 2 வகை ரெக்கார்டர் கொண்டிருக்கும். ஒன்று FDR, மற்றொன்று CVR. FDR ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் விமானத்தின் பயண வரலாறு தகவல்கள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட பாராமீட்டர் தகவல்களை நொடிக்கு நொடி சேமிக்கும். CVR காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் விமானி அறையின் சப்தம் மற்றும் விமானிகளின் உரையாடல்கள், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் மற்றும் இன்ஜின் சப்தம் போன்றவற்றை சேமிக்கும். கருப்பு பெட்டி என்று அழைக்கப்படுவதால் இது கருப்பு நிறத்தினான பெட்டி அல்ல, இது ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும். 2 உலகப் போர் காலத்தில் பிரிட்டிஷ் கார்களால் பயன்படுத்தப்பட்டு பின்னாளில் கருப்பு பெட்டி என்ற பேச்சு வழக்கில் அழைக்கும்படி உருவானது. விமானம் விபத்துக்குள்ளானாலும் இந்த கருப்பு பெட்டியில் இருந்து 30 நாட்கள் வரை சிக்னல் வரும் என கூறப்படுகிறது. கடலுக்குள் விமானம் உடைந்து விழுந்தாலும் இதில் இருக்கும் அண்டர் வாட்டர் லொக்கேஷன் பியக்கான் எனப்படும் ULB மூலம் இதன் இருப்பிடத்தை சோனார் பயன்படுத்தி கண்டறியலாம். மேலும் கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை முழுவதுமாக ரெக்கவர் செய்ய 1-2 வாரங்கள் இருந்து 1 மாதம் காலம் வரை கூட ஆகலாம் என அறியப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.